ஆண்டுகள் பல கடந்தாலும் சில திரைப்படங்கள் மட்டும் நம் நினைவில் என்றும் நிலைத்து நிற்கும். எப்போது அதனை பார்க்க நேர்ந்தாலும் புது உற்சாகம் பொங்கும். அதற்கு காரணம் நமது வாழ்வின் முக்கியமான தருணங்களில் ஒன்றாக அத்திரைப்படம் பிணைந்து போனதுதான். அந்த பருவத்தில் அது ஏற்படுத்திய ரசாயன மாற்றம் தன்னையும் அறியாமல் நிகழும் ஒரு அற்புதம். அப்படி நம்மை கவர்ந்த படங்களில் ஒன்று படையப்பா. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418090324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். இதன் வெற்றிக்கு நிகராக இன்னொரு வெற்றியை ரஜினி தரவில்லை என்று சொல்லும் அளவுக்கு ஆழமானதொரு தடத்தை தமிழ் திரையுலகில் பதித்த படம் அது. 1995 ஆண்டு தீபாவளி விருந்தாக ரஜினியுடன் இணைந்து முத்து படத்தை தந்தார் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார். அதன் வெற்றியை தொடர்ந்து பிரபுவுடன் பரம்பரை, கமலுடன் அவ்வை சண்முகி, விஜயகாந்துடன் தர்மசக்கரம், கார்த்திக்குடன் பிஸ்தா படங்களில் பணியாற்றினார். ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதமான வெற்றிகளை பெற்றன. 1998 ஆண்டு அவரது இயக்கத்தில் கொண்டாட்டம், நட்புக்காக என்று இரு படங்கள் வெளியாகின. அதற்கு முந்தைய ஆண்டில் நிகழ்ந்த பெப்சி வேலை நிறுத்தம் காரணமாக கொண்டாட்டம் படப்பிடிப்பு தள்ளி போனது. அதற்கு முந்தைய ஆண்டில் நிகழ்ந்த பெப்சி வேலை நிறுத்தம் காரணமாக கொண்டாட்டம் படப்பிடிப்பு தள்ளி போனது. இல்லை என்றால் அந்த வரிசையில் ஓரிரு படங்கள் கூடுதலாக இடம்பெற்றிருக்கலாம். மேல் சொன்னதில் இருந்து அப்போதைய முன்னணி நட்சத்திரங்கள் கே எஸ் ரவிக்குமாருடன் இணைந்து பணியாற்ற துடித்தது தெரியவரும். அந்த வகையில் ரஜினியுடன் மீண்டும் இணைந்து படையப்பாவை தரப்போவதாக கூறினார் கே எஸ் ரவிக்குமார். 1997 டிசம்பர் மாதம் இந்த அறிவிப்பு வெளியானது. அந்த காலகட்டத்தில் அவர் சரத்குமார் நடித்த நட்புக்காக படத்தை இயக்கிக் கொண்டிருந்தார். அது நிறைவுற்றதும் ரஜினியுடன் படப்பிடிப்புக்காக செல்வதாக திட்டம். ஆனால் நட்புக்காக வெற்றியை தொடர்ந்து அதனை உடனடியாக தெலுங்கில் ரீமேக் செய்ய துடித்தார் சிரஞ்சீவி. சிரஞ்சீவி கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஸ்நேகம் கோசம் படத்திற்கு அவரை அனுப்பி வைத்திருக்கிறார் ரஜினிகாந்த். அதனை முடித்த கையோடு படையப்பாவை 3 காலத்தில் படம் பிடித்திருக்கிறார் கே எஸ் ரவிக்குமார். பின் தயாரிப்பு பணிகள் நிறைவு பெற்று 1999 தமிழ் புத்தாண்டுக்கு அப்படம் வெளியானது. அதன் பிறகு தியேட்டர்களில் அதற்கு கிடைத்த வரவேற்பு நாம் அறிந்ததுதான். இதுவே அக்காலகட்டத்தில் ரசிகர்களாலும் தமிழ் திரையுலக நட்சத்திரங்களாலும் விரும்பப்படும் இயக்குநராக கே எஸ் ரவிக்குமார் இருந்ததை நமக்கு உணர்த்துகிறது. ஏ ஆர் ரகுமான் இசையில் ஓபனிங் பாடலான என் பேரு படையப்பா இப்போது கேட்டாலும் நரம்புகள் தெரிக்கும் அளவுக்கு ஒரு எனர்ஜியை தருகிறது. பாடல்கள் மட்டுமின்றி தீம் மியூசிக்கும் கூட இப்போதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது. 25 வருடங்கள் கழித்தும் இப்படத்தை நாம் மீண்டும் மீண்டும் பார்ப்பதற்கு ரஹ்மானின் இசையும் ஒரு மிகப்பெரிய காரணம் என்பதை மறுக்க முடியாது. ஊரில் நன்றாக வாழ்ந்த குடும்பம் ஒன்று சில காரணங்களால் நொடிந்து நூடுல்ஸ் ஆகி பிறகு கஷ்டப்பட்டு முன்னேறி மீண்டும் பழைய நிலையை அடையும் கதையே படையப்பாவில் இருந்தது. அதனால் அதில் பண்ணையார்த்தனம் நிறைந்திருந்தது. ஆனால் அந்த விஷயம் கொஞ்ச கூட துருத்தலாக தெரியாமல் செந்தில், ரமேஷ் கண்ணா போன்றவர்களுடன் ரஜினி அடிக்கும் லூட்டி, சௌந்தர்யா உடனான காதல், ராதாரவி மற்றும் ரம்யா கிருஷ்ணன் உடனான மோதல் என்று முன்பாதி திரைக்கதையை சுவாரஸ்யப்படுத்தியிருந்தது படக்குழு. ரஜினியின் தந்தையாக சிவாஜி கணேசனையும் சித்தப்பாவாக மணிவண்ணனையும் காட்டியிருந்தது. அவர்களுக்கு இடையிலான அன்பும் மோதலும் எளிதாக ரசிகர்களை ஈர்த்தது. சிவாஜி, மணிவண்ணன், ராதாரவிக்கு அடுத்த தலைமுறையாக ரஜினி, சித்தாரா, வாசு விக்ரம், ராஜா ரவீந்திரா, லாவண்யா, நாசர், ரம்யா கிருஷ்ணனை காட்டியது. அவர்களது வாரிசுகளாக வரும் அப்பாஸ் பிரீதாவுக்கும் கூட படத்தில் முக்கிய இடம் உண்டு. அதனால் பெரும் நட்சத்திர பட்டாளம் நடித்தாலும் ஒவ்வொருவருக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பல காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் விளைவாக படத்தொகுப்பு முடிந்ததும் கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் ஓடும் அளவுக்கு படையப்பா இருந்திருக்கிறது. அதில் எந்த காட்சியை தூக்குவது என்று தெரியாமல் படக்குழுவினர் குழம்பி இருக்கின்றனர். சங்கம் இந்தி படம் போன்று 2 இடைவெளி விடலாம் என்று ரஜினியும் யோசித்திருக்கிறார். கதையின் மையத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு ஒரு வழியாக பல காட்சிகளை கே எஸ் ரவிக்குமார் வெட்டி கடாசிய பிறகு தற்போது நாம் ரசிக்கும் படையப்பா தயாராகி இருக்கிறது. அந்த குழப்பங்களும் ஒழிந்திருக்கின்றன. திரைக்கதை முடிவாகும் போதே அதனை படம் பிடித்தால் எவ்வளவு நேரம் திரையில் ஓடும் என்பதை முன்கூட்டியே திட்டமிடும் இயக்குநர்களில் ஒருவர் கே எஸ் ரவிக்குமார். படையப்பாவில் அந்த விஷயத்தை அவர் கண்டுகொள்ளாமல் இருந்ததற்கு காரணம் கதை விவாதத்தின் போது ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் முக்கியத்துவம் தரும் வகையில் காட்சிகள் இடம்பெற வேண்டும் என்ற ரஜினியின் வற்புறுத்தலை. லக்ஷ்மி, அனுமோகன், மன்சூர் அலிகான், பிரகாஷ்ராஜ் உட்பட
பலருக்கு சில பஞ்ச் வசனங்கள் தந்து அவுட்புட்டில் சமாளித்திருந்தார் இயக்குனர். நாசரின் மனைவியாக வரும் லாவண்யாவுக்கும் அவரது தந்தையாக நடித்த மணிவண்ணனுக்கும் இடையேயான உணர்ச்சிகரமான உரையாடல் படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. படப்பிடிப்பு தளத்தில் அக்காட்சியின் போது அனைவரும் லாவண்யாவை கைத்தட்டி பாராட்டி இருக்கின்றனர். ஆனால் படத்தில் அக்காட்சி இல்லை. இது போன்ற பல அனுபவங்கள். அப்பா ஸ்ப்ரீதா ஜோடி போலவே தொலைக்காட்சி பிரபலங்களாக திகழ்ந்த விஜயசாரதி அனிதா வெங்கட் ஜோடியும் படத்தில் இடம்பெற்றிருக்கும். இப்படி பல்வேறுபட்ட கலைஞர்களை அவர்களது ரசிகர்கள் முகம் சுளிக்காத அளவுக்கு திரையில் இடம்பெற செய்தது நிச்சயம் சாதனைதான். படையப்பா படப்பிடிப்பு தளத்தில் நக்மாவுடன் ரஜினிகாந்த் இருக்கும் புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் உலா வருவதை நீங்கள் பார்த்திருக்க கூடும். ஏனென்றால் இந்த படத்தில் சௌந்தர்யா நடித்த வசுந்தரா பாத்திரத்தில் முதலில் இடம் பிடித்தவர் அவர்தான். அது போலவே நீலாம்பரியாக மீனா தேர்வாகி இருந்தார். ஸ்நேகம் கோஷம் படத்தில் சிரஞ்சீவியை காதலிப்பதாக கூறி ஏமாற்றி வஞ்சம் செய்யும் பாத்திரத்தில் மீனா நடித்தார். அப்போது அவரது முகத்தில் வில்லத்தனம் பெரிதாக தென்படாததை கவனித்த ரவிக்குமார் நீலாம்பரியாக அவர் நடித்தால் நன்றாக இருக்காது என்று ரஜினியிடம் தெரிவித்திருக்கிறார். அதன் பிறகே அந்த பாத்திரத்தை ரம்யா ஏற்றிருக்கிறார். ரம்யா கிருஷ்ணன் நடிப்பில் அந்த பாத்திரம் செய்த மாயாஜாலம் எத்தகையது என்பது நாம் அறிந்த ஒன்று. ஒரு பெரிய மாஸ் ஹீரோவுக்கு எதிராக ஒரு பெண்ணை வில்லியாக முன்னிறுத்துவதே வழக்கத்திற்கு மாறானது. அது போன்ற விஷயங்களே தனக்கென்று வகுத்திருக்கும் கமர்ஷியல் வட்டத்திற்குள் ரஜினி விதவிதமாக பல விஷயங்களை முயன்று பார்த்துள்ளதை காட்டும். கிக்கு ஏறுதே பாடல் தயாராகும் போது KS ரவிக்குமாரை ரஜினி ராகிங் செய்தது உட்பட படையப்பா படப்பிடிப்பின் போது நடைபெற்ற சுவாரஸ்ய சம்பவங்களும் ஏராளம். படம் முழுமையடைந்து பெரிய விலைக்கு விற்பனையான பிறகு வெளியீட்டுக்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் அனைவரும் சம்பளம் கொடுத்தது போக ஒரு கூடுதல் தொகையை நேரில் சென்று வழங்கியிருக்கின்றனர் தயாரிப்பு நிர்வாகிகள். இணை தயாரிப்பாளராக பணியாற்றிய BL தேனப்பன் ஒரு நேர்காணலில் பகிர்ந்த தகவல் அது. கதை விவாதம், பாடல் கம்போசிங் தொடங்கி நடிகர் நடிகைகள் தேர்வு, படப்பிடிப்பு தள அனுமதி, படப்பிடிப்பு நிகழ்வுகள், பின் தயாரிப்பு பணிகள் என்று படையப்பா தொடர்பான தகவல்கள் அனைத்தையும் திரட்டி ஒரு புத்தகமாக வெளியிடலாம். நிச்சயம் அது ஒரு இளம் திரைப்படைப்பாளிக்கு பலன்களை தரும். காரணம், தயாரிப்பு உறுதி செய்யப்பட்டு சுமார் 15 மாத காலத்தில் இப்படம் திரையை தொட்டிருக்கிறது. அதிலும் கதை விவாதம், படப்பிடிப்பு நடந்த நாட்கள் மிக குறைவு. அந்த கால இடைவேளையில் பெரும் நடிகர் பட்டாளத்தை வைத்துக் கொண்டு தொழில்நுட்ப கலைஞர்களை சுற்றி சுழல செய்வதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. அப்படம் வெளியாகி 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் விதமாக சம்பந்தப்பட்டவர்கள் அதனை செய்ய வேண்டும். இன்று ஒரு திரைப்படம் தயாராக பல ஆண்டுகள் ஆவதை ஒப்பிடும் போது குறுகிய காலத்தில் தயாராகி பெரு வெற்றியை ஈட்டிய படையப்பாவின் சாதனைக்கு ஈடு சொல்லவே முடியாது. என்றும் அது நம்மை ஈர்க்கும். ரஜினி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பினராலும் கொண்டாடப்பட்ட படம் படையப்பா. எத்தனையோ கமர்ஷியல் திரைப்படங்கள் தமிழ் திரையுலகில் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் படையப்பாவின் இடத்தை எந்த கமர்ஷியல் படத்தினாலும் நிரப்ப முடியாது. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418090324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள்.